இந்திய கிரிக்கெட் வீரர் பிருத்வி ஷா மீது பெயிலில் வந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் புகார் அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டா பிரபலமும் நடிகையுமான ஷப்னாகில் மற்றும் அவரது நண்பர்கள் ஆகியோர் கடந்த பிப்ரவரி 15 கிரிக்கெட் வீரர் பிருத்வி ஷாவிடம் செல்ஃபி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியுள்ளனர். இதற்கு பிருத்வி ஷா மறுத்ததால் அந்த 8 பேர் கொண்ட கும்பல் அவரது நண்பரின் கார் மீது கற்களை வீச தொடங்கினர். நடிகை ஷப்னாகில் பிருத்வி ஷாவை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 8 பேர் மீதும் மும்பை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததோடு ஷப்னாகில் உள்ளிட்ட 8 பேர் மீது கடந்த 17 என்று வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். 3 நாட்களாக நடந்த விசாரணைக்கு பிறகு அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறையிலிருந்து வெளியே வந்த ஷப்னாகில் பிருத்வி ஷா மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக பேசியுள்ள அவர், தன் மீதும் தன் நண்பர்கள் மீதும் பிருத்வி ஷா பொய் புகார் கொடுத்துள்ளதாகவும், தான் 50,000 ரூபாய் கேட்கவில்லை என்றும், 2 ரீல் செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டாலே அந்த பணத்தை சம்பாதித்து விடுவேன் என்றும், நான் எதற்காக அவரிடம் பணம் கேட்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கிரிக்கெட் வீரர் பிருத்வி ஷா மீது ஆயுதங்கள் மூலம் தாக்கியது உயிருக்கு ஆபத்தை விளைவித்தது என்பது உள்ளிட்ட 10 பிரிவுகளின் கீழ் ஷப்னாகில் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். எனினும் இது தொடர்பாக காவல்துறையினர் இன்னும் எந்தவித வழக்கு பதிவும் செய்யவில்லை. இது தொடர்பாக விசாரணை நடத்திய பின்பு முதற்கட்ட தகவலை பதிவு செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பிருத்வி ஷா மதுபோதையில் இருந்தது உறுதியானால் அவர் மீதும் இந்த வழக்கு திரும்ப அதிக வாய்ப்புகள் உள்ளதாக தெரிகிறது.